இந்த மாலை வேளையிலே என்னோடு இந்த ஆராதனை இணைந்திருக்கிறதான் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் எல்லாரும் இணைந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை துதிப்பது நல்லது என்று வேதவசனம் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நீங்களும் நானும் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம், அவருடைய துதியை சொல்லி வருவோம். நிச்சயமாகவே துதிக்கிற நமக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கைகளை தட்டி நீங்க இருக்கிற இடத்துல பாடி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வழுவாமல் என்னை உமக்காக காத்தீரே, என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர், என்னையும் உமக்காக எடுத்தீர், என்னையும் உமக்காக கொடுத்தீர், உம்மையும் எனக்காக ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திருவே. வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திருவே. வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திருவே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் துளைத்தீரே, அல்லல்யாவும் அறுத்தீரே, அல்லல்யாவும் அறுத்தீரே, அலைந்த என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திருவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திருவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். எல்லார கையில தட்டி இந்த மாலை வேளையிலே தேவனை மகிமைப்படுத்துங்க. கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தெய்வம் ஒன்று உண்டு என்றால் அது நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. அவருடைய பிள்ளைகளை கண்ணின் மணி போல அவர் பாதுகாக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திருவே. கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திருவே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீரானே, மன்னாயமக்கும் நீரானே, என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திருவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திருவே. காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக காத்தீரே, என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர், என்னையும் உமக்காக எடுத்தீர், என்னையும் உமக்காக கொடுத்தீர், உம்மையும் எனக்காக ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திருவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் சந்தோஷமா இருக்கிறீங்க? சங்கீதக்காரன் அவர்
அவருடைய சங்கீதத்தில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் எல்லாருக்கும் பிடித்த வசனம் என்ன தெரியுமா? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே நம்மை கொண்டு போய் விடுகிறவர். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பர். மேய்ப்பர்னா ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது விட்டுட்டு போற ஒரு ஆள் இல்லை. நல்ல மெய்ப்பன் இந்த நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவன். ஆண்டவர் சொல்ற நானே நல்ல மெய்ப்பன், நமக்காக ஜீவனை கொடுத்த ஒரு ஆண்டவர் உண்டண்ணா, ஒரு தெய்வம் உண்டண்ணா. அது நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு மாத்திரம். எத்தனை பேர் இந்த மாலை வேல தேவனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து பாடுங்க, என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற பொழுது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? சேர்ந்து சொல்லுங்க, என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதா? என்னை அவர் அன்பால் நிரப்பினதா, எல்லோருக்கும் என்னுள்ளமே ஆ என் தேவனே என்னாலும் புகழ்ந்திடுவோ. என்னுள்ளமே ஆ என் தேவனே என்னாலும் புகழ்ந்திடுவோ. மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? எல்லாரும் சேர்ந்து என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? Hallelujah, hallelujah,
Hallelujah, hallelujah. எல்லாரும் கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மத்தியிலே கடந்து வரும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். இந்த நாளிலே கர்த்தருடைய கிருபை உங்க வாழ்க்கையில பெருகணும்னா வாயை திறந்து விசுவாசத்தோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சங்கீதக்காரன் அதே அதிகாரத்துல சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் விசுவாசத்தோடு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த மாலை வேலை தேவன் மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறது விசுவாசம். உங்களிடத்தில் என்னிடத்தில் ஆண்டவர் பார்க்கிற ஒரு காரியம் விசுவாசம். சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு தெரியும், பிரச்சனைகள் ஆண்டவருக்கு தெரியும், போராட்டங்கள் ஆண்டவருக்கு தெரியும். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிற தெய்வம். ஆனால் அதை செய்யணும்னா உங்களிடத்தில் என்னிடத்தில் கர்த்தர் விசுவாசத்தை பார்க்கிறார். தாவீதுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தது. எல்லாவற்றையும் ஜெயிக்க கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். இந்த மாலவேல நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கணும். ஆண்டவரே உம்மை நான் நம்பி இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுவீங்களா? அப்பா உம்மை நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறேன், நான் மனுஷரை நம்புவதில்லை, உம்மை தான் நம்பி இருக்கிற ஆண்டவரே. Hallelujah உம்மை தான் நம்பி இருக்கிறே, உம்மை என்று யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறே, உம்மை என்று யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி நேசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கேன் நேசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோம், செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கேசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கேசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை என்று யாரும் இல்லையப்பா. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, நீங்க தான் ஏதாவது செய்யணும், எதிர்பார்த்து காத்திருக்கிறோம், நீங்க தான் ஏதாவது செய்யணும், எதிர்பார்த்து காத்து முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கேசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி நேசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோம்.
கர்த்தரை தன்னுடைய நம்பிக்கையாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த மாலை வேளை அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் தாட்சிழந்து பட்டினியை கடக்கலாம், கர்த்தரை தேடுகிறவர் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் அது குறைவுபடாது. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு செத்த நிழலிலே வந்து நிற்கிறோம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய சட்டையின் மறைவில் நிழலிலே ஒரு அற்புதம் உண்டு, ஒரு அதிசயம் உண்டு, ஒரு தஞ்சம் உண்டு. சொல்லுங்க. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு செத்த நிழலிலே வந்து நிற்கிறே. நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு முகத்தையே நோக்கி இருக்கிறே. உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறே. எல்லாரும் விசுவாசத்தோடு அற்புதம் செய்யுங்கப்பா. எங்க வாழ்க்கையில் வல்லமை வெளிப்படுவதாக மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ளும்படிக்கான பாக்கியத்தை கொடுப்பீராக. அற்புதம் செய்ய பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் ஆறுதல் எனக்கு தந்தீரே. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் ஆறுதலா இருந்தீங்களப்பா. ஆறுதல் எனக்கு தந்தீரே. அது மாறும் வேலையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து வந்தீரே. தடுமாறும் வேலையிலெல்லாம் ஒரு தகப்பன் போல சுமந்து வந்தீரே. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. யுவனாட்டாலும் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்ப
மறப்பதில்லையே சொல்லுவோம் தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே தந்தை தாயினும் மேலானவர் தாங்கி என்றும் நம்மை சுமப்பவர் தந்தை தாயினும் மேலானவர் தாங்கி என்றும் எங்களை சுமப்பவர் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லை யார் மறந்தாலும் யார் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே யார் வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே நீர் எல்லாரிலும் மேலானவர் ஏந்தி என்றும் எங்களை சுமப்பவர் எல்லாரும் சொல்லுவோமா நீர் எல்லாரிலும் மேலானவர் ஏந்தி என்றும் எங்களை சுமப்ப ஈரெல்லாரிலும் மேலானவர் ஏந்தி என்றும் எங்களை சுமப்பவர் நம்மளை சுமக்கிற ஒரு தெய்வம் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆண்டவர் உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிற ஆண்டவர் மணி போல பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் மேல பாசம் வைக்கிற ஒரு ஆண்டவர் அவருடைய அன்பு என்றைக்கும் மாறாதது அவர்தான் இயேசு அவரை அறிகிற அறிவு அவரை தெரிந்து கொள்ளுகிற பாக்கியம் தேவன் இந்த மாலைவெல்ல இந்த தேசத்துக்கு தரணும் பிரியமானவர்களே ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்கணும் சொல்லுவீங்களப்பா நான் உண்மை நேசிக்கிறப்பா நான் உண்மை நேசிக்கிறப்பா உங்களுடைய அன்பை நான் இன்னைக்கு ருசி பார்க்கிற ஒரு புதிய விதமாக நான் உங்களுடைய அன்பை நான் இன்னைக்கு ரிசீவ் பண்ற ஆண்டவர் என்னுடைய ஹார்ட்ல எத்தனை பேர் சொல்லுவீங்க பரிசு தாவியானவருக்கு விட்டு கொடுங்க அவருடைய அன்பு உங்க மேல ஊற்றப்படட்டும் நேசிப்பே
உதவி செய்வீராக நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. Hallelujah. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லுவோம். வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 7:24-27 வரை நாம் வாசிப்போம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மலையின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அந்த வேத வாக்கியத்திலே இரண்டு விதமான வீட்டை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். வீடு என்பதை நம் வாழ்க்கையோடு ஒப்பிடலாம். இரண்டு விதமான மனிதர்கள் இந்த பூமியிலே நாம் பார்க்க முடியும். முதலாவது மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தினாலே, அறிவினாலே, அவர்களுக்கு இருக்கிறதான திறமையினாலே, செல்வத்தினாலே, உலகத்தில் இருக்கிற காரியங்கள் மேலே நம்பிக்கை வைத்து அதன் மேல் தன் வாழ்க்கையை கட்டுகிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். இன்னொரு ஒரு கூட்டம் ஜீவனுள்ள தேவன் மீது அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டு கட்டப்படுகிற தன் வாழ்க்கையை கட்டுகிற ஒரு மனிதனுக்கு ஒப்பிடலாம். ரெண்டு விதமான மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ரெண்டு விதமான மனிதர்களை இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் அப்படியே மேலோட்டமாய் நாம் பார்க்கும் பொழுது ரெண்டு பேருமே நல்ல இந்த உலகத்தை அறிவிலே வளர்கிறவர்கள், தாளந்தில் வளர்கிற, செல்வத்தில் வளர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் வீடு நாம் பார்க்கிறோம், நல்ல வாழ்க்கை நல்லா இருக்குது, நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி நம்முடைய கண்களுக்கு அது தெரியும். அதே போல் நம்முடைய வேத வசனத்தை படி அடிப்படையாக கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நாம் உற்று நோக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையை சில பேர் பார்ப்பாங்க. என்னப்பா இவங்க கோயிலுக்கு போகிறாங்க, இவங்க வாழ்க்கையில் இவங்க நினைக்கிற மாதிரி பெரிய ஆசீர்வாதத்தை இவங்க பெறலையே அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் அவங்களும் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள். பட் ஆண்டு இந்த வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டு விதமான மனிதர்களுக்கும் ஒரு பரீட்சை, ஒரு டெஸ்ட் இருக்கிறது. இந்த பூமியில் நாம் நினைக்கிறோம் அப்படியே எல்லாமே வாழ்ந்துட்டு அப்படியே வளர்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், நல்ல வேலை செய்கிறோம், மரித்து போகிறோம், இப்படியே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருதுன்னு நம்ம நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை அப்படி முடியறதில்லை. நாம் எதன் மேலே கட்டப்படுகிறோமோ அதுக்கு ஒரு டெஸ்ட்டு ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த வாக்கியத்தில் ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. பெரும் வெள்ளம், பெரும் காற்று வந்து அந்த வீட்டின் மேலே என்ன செய்து இருக்கிறது? ஒன்று, மணலின் மேலே அஸ்திபாரம் போட்டப்பட்டது. ரெண்டாவது, கண்மணியின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிற ஒரு வீடு. ரெண்டு பேருடைய வாழ்க்கையை நாம் ரெண்டு தராசில் எடுத்து பார்த்தோம்னா, ஒன்று உலக பிரகாரமாய் வாழ்கிற மனிதர்கள், உலகத்தை நம்பி வாழ்கிற ஒரு கூட்டமும் உண்டு, தேவனை நம்பி வாழ்கிற ஒரு கூட்டமும் உண்டு.
உலகத்தை நம்பி வாழ்கிற கூட்டம் மணலுக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார். தேவனை நம்பி வாழ்கிற கூட்டத்தை கண்மணில் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார். கண்மலை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை என்பதை நாம் பார்க்கிறோம். அவரே கண்மலை ஆகிய கிறிஸ்து என்று வேத வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் மேலே தன்னுடைய வாழ்க்கையை கட்டுவான் என்றால், தன் குடும்பத்தை கட்டுவான் என்றால், அவன் எத்தகைய சூழ்நிலை வந்தாலும் அது அசையாது. அதே ஒரு மனிதன் உலக பிரகாரமான வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையை கட்டும் பொழுது அது அசைகிறது, அது இருக்கிற இடம் இல்லாமல் போகிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாச வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் மற்றவர்களை பார்த்து ஓ இவங்க இப்படி இருக்கிறாங்களே அவங்க எப்படி இருக்காங்க யோசிக்க தேவையில்லை. நாள் ஒன்று வரப்போகிறது, அந்த நாளிலே கண்மணில் மேல் கட்டப்பட்ட வீடுதான் நிற்கும். மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு அது இருக்கிற இடம் இல்லாமல் போகும். ஆண்டவர் இந்த ரெண்டு வீடு கட்டுகிற அந்த பில்டர்ஸை பார்த்து சொல்கிறாரு, மணலின் மேல் கட்டப்பட்டவனை பார்த்து சொல்கிறாரு இவன் புத்தி அற்றவன் என்று சொல்லுகிறார். கண்மணில் மேல் கட்டப்படுகிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் இவன் புத்தி உள்ளவன். இந்த புத்தி இருக்கிறது இல்லைன்றது வெளிப்படையாக தெரியாது. ஒரு மனிதனை நீங்கள் பார்க்கும்போது இவன் புத்தி உள்ளவன் புத்தி அற்றவன் சொல்ல முடியாது. அவனுடைய செய்கையில் தான் அது வெளிப்படுகிறது. அவன் எதை நம்பி எதிலே தன் நாட்டத்தை செய்கிறானோ அவனுடைய ஆக்ஷனில் தான் இவனுக்கு புத்தி இருக்குது புத்தி இல்லை என்பதை நாம் என்ன செய்ய முடியும் அறிந்து. பார்க்கறதற்கு எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவருடைய செய்கையில் தான் அவனுடைய புத்தியினம் வெளிப்படுகிறது. இந்த உலகத்தை படைத்த ஆண்டவரை விட்டுவிட்டு இந்த உலகத்தின் இருக்கிற காரியத்தை தன்னுடைய நம்பிக்கை வைப்பான் என்றால், அதன் மேல் தன் வீட்டை கட்டுவான் தன் வாழ்க்கையை நிறுத்துவான் என்றால், அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ புத்தியற்றவன். இந்த உலகத்தை படைத்த தெய்வத்தின் மீது மனிதனை உண்டாக்கின ஆண்டவர் மீது ஒருவன் நம்பிக்கை வைத்து அதிலே வீடை கட்டுவான் என்றால் அவன்தான் புத்தி உள்ளவன். இந்த மாலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதன் மேல் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறீர்கள், குடும்பத்தை கட்டி கொண்டிருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை மேலே நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் அது அசைந்து போகாது. நம்ம நினைக்கலாம் இந்த கொரோனா வருது, இந்த டிசீஸ் வருது, பணப்பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, என்னப்பா எல்லா இடத்துலையுமே இப்படி இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன சூழ்நிலை வந்தாலும் அது உங்களை அசைக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு பாதாளத்தின் வாசல்கள் எதை மேற்கொள்ளாதான் தேவனுடைய பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது, சாத்தானின் கிரியைகள் மேற்கொள்ள முடியாது, பஞ்சம் மேற்கொள்ள முடியாது, கஷ்டங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த புயல் அடித்தாலும் நாம் அசையாமல் நிலைத்திருப்போம். அதனால தான் இந்த ஆராதனை பாடணும். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் நாம் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேலே இருக்கிறது, நான் ஆண்டவன் மீது என் வாழ்க்கையை கட்டியிருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் எல்லா சூழ்நிலும் கத்தரனை நிலைநிறுத்துவார். எது வரைக்கும் நிலைநிறுத்துவார் என்றால் அவர் திரும்ப வந்து நம்மை அழைத்து போகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இந்த பூமியிலே நாம் மரித்து போனாலும் நம்முடைய ஆத்மாவை அவன் நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். அவன் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை, மரணத்தை கூட ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் உங்களை என்ன செய்யாது மேற்கொள்ளாது. இந்த பூமியில் நாம் மரித்தாலும் அவருடைய வருகையிலே நாம் அவருடைய ராஜ்யத்திலே நாம் இருப்போம். உயிரோடு இருந்தாலும் அவரை நாம் நேருக்கு நேர் சந்திக்க போகிறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் அவர் உங்களுக்கு செய்ததான நன்மையில் அவர் உங்களுக்கு கல்வாரி சிலுவையில் செய்ததான அந்த சாக்ரிஃபைஸ் மேலே உங்கள் நம்பிக்கை நீங்கள் வைப்பீங்கன்னா நிச்சயமாகவே நான் சொல்கிறேன் கர்த்தர் உங்களை அசைக்க விட மாட்டார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த மாலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தைகளை இந்த மாலை வேளையில் எங்கே எந்த இடத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் தியானித்தாலும் அவள் இருதயத்துக்குள்ளே நீர் பேசுவீராக. இந்த பூமியில் நாங்கள் ரெண்டு விதமான வாழ்க்கையை வீடை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஒரு குடும்பம் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே கிறிஸ்துவின் மேலே கட்டப்படுகிறது, இன்னொரு இந்த உலகத்தின் மேலே கட்டப்படுகிறது. ஆண்டவரே நீர் அவர்களை பார்த்து சொல்லுகிறீர் இவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று. புத்தி உள்ளவன் கிறிஸ்துவின் மேல் தன் வாழ்க்கையை கட்டுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டு
நம்முடைய வேத வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை வாழ பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. நம்முடைய வருகையிலே நாங்கள் எல்லாரும் இணைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதற்கு முன்பதாக எந்த சூழ்நிலை வந்தாலும் அது எங்களை அசைக்காது என்ற விசுவாசத்தோடு இந்த மாலைவேளும் மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். நீரே எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனை பங்கெடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து வேதத்தை வாசிங்க, தேவனுடைய சமூகத்தில் ஜபம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.